கைஸ் இன்றைக்கி நம்ம கோஸ்ட் டாக்டரோட ஃபோர்டீன்த் எபிசோட் பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோடில் சின்ன வயசு கோஷம் தண்ணியில் மூழ்கி அவனை காப்பாற்றுற மாதிரி காமிச்சாங்க இந்த எபிசோடில் இப்போ ப்ரெசண்டில் டெஸ்ட் கிட்ட கோஷம் அப்போ என்ன காப்பாற்றினதுனால தான் உங்களால் ஆஃப்டர் லைஃப்க்கு போக முடியாமல் போச்சா இருபது வருஷமாக ஹாஸ்பிட்டலில் பேயா சுற்றுறீங்களா அப்படின்னு கேட்குறான் அப்படி காப்பாற்றி என்ன பிரயோஜனம் நீ எதுக்கு எடுத்தாலும் ஓடி ஒழியிற சின்ன வயசுல பேய்களை பார்த்து ஓடி ஒழிஞ்சேன் இப்போ உனக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு ஆனாலும் வேணான்னு சொல்லிட்டு தெரியற உன் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டு தானே இந்த ப்ரொஃபசர் சாவை மீட் வர அவரை பார்த்து தான் பேஷண்ட்ஸை எப்படியாச்சும் காப்பாற்றணுங்கிற வெறி உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கோஷங்கு என்னன்னா அவன் கோஸ்ட பார்த்து பயப்படுறத விட நம்ம கையால் யாராவது இறந்து போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் தான் ரொம்ப இருக்கு ஆனால் இப்படியே வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணி ப்ரொஃபசர் சா கிட்ட எனக்கு டீச் பண்ணுங்க நானும் ஒரு நல்ல டாக்டரா பேஷண்ட்ஸ் உயிரை காப்பாத்துற டாக்டரா இருக்கணும் அப்படின்னு கேக்குறான் ப்ரொஃபசர் சாவையும் டெஸ்ஸையும் பார்த்து கோசங்க இன்ஸ்பயர் ஆயிட்டான் அந்த பக்கம் டெபுட்டி டேரக்டர் வர சேர்மன் ஜங் பையனையும் ப்ரொஃபசர் சா தான் ப்ரொசஸ் பண்ணிருக்காரு இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாரோன்னு பீதியில இருக்காரு ஏன்னா சேர்மன் ஜங் பையன் அடிச்சு சொல்றான் நான் அங்க போகவே இல்லை அப்படின்னு டெபுட்டி டேரக்டர் பயத்தை இன்னும் ஏத்தி விடுற மாதிரி கோசங் வேற அவர் ரூம்க்கு வந்து ப்ரொஃபசர் சா மாதிரி பேசுறான் அவரும் பயந்துட்டாரு அந்த சாம் பையனை ஓபன் பண்ண வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு கவலையா இருக்கா அப்படின்னு கேட்டதும் மிரண்டிடுறாரு அப்புறம் கோசன் குப்புன்னு சிரிச்சிட்டு சைடில் ப்ரொஃபஸர் சாவை பார்த்து சிரிச்சுட்டு இதெல்லாம் என்ன சொல்ல வைக்கிறீங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு பேசி டெபியூட்டி டேரக்டர் நல்லா கலாய்ச்சிட்டு இருக்கான் அவருக்கும் ப்ரொஃபஸர் சா இங்கே நிஜமாகவே பெய்யா இருக்கிறாரா இல்லை இவன் நம்மளை கலாய்க்கிறானா அப்படின்னு கடுப்பாக இருக்குது நான் இங்கே எல்லாருக்கும் நிறைய பிளான் பண்ணியிருக்கீங்க அதான் நான் வந்துட்டேன்ல இனி எதுவும் பண்ண விட மாட்டேன் அவர் மேலே கையை வைக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னு மிரட்டுறான் இப்போ வேறு அவர் எனக்கு டீச்சர்னு ப்ரொஃபஸர் சாக்கு ஒரு வணக்கத்தை போட இவங்க வேற ரொம்ப ஓவராக பண்ணுறாங்களே அப்படின்னு டெபூட்டி டேரக்டர் இருக்காரு ப்ரொஃபசர் இன்னும் ரெண்டு வாரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அவர் ரெக்கவர் தான் சர்ஜரி பண்ண முடியும் டாக்டர் கோசங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவனும் ரெக்கவர் ஆகுவாருன்னு சொல்லும்போது இதையும் அவரே உங்ககிட்ட சொல்ல சொன்னாரான்னு டாக்டர் கேஷுவலா கோவப்படாமல் இவங்களுக்கு எதுவும் உண்மை தெரிஞ்சிட்டா அப்படின்னு கோசங்கும் ப்ரொஃபசர் சாவும் முடிக்கிறாங்க அப்புறம் டாக்டர் ஜாங்கே இப்போதைக்கு நான் இதை பத்தி எதுவும் யோசிக்க போறது இல்லை ப்ரொஃபசர் சாவுட ரெக்கவரியில தான் நான் இருக்க போறேன் டாப்பிக்க மாத்திட்டாங்க டாக்டர் ஜாங் கண்டிப்பா ப்ரொஃபசர் சா சோல் இங்க இருக்கு அப்படின்றத நம்புறாங்க பர்சன் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது சில பேருக்கு கடுப்பா இருக்கு சில பேருக்கு சந்தோஷமா இருக்கு சில பேருக்கு கிஃப்ட் கிடைக்குது ப்ரொஃபசர் சாக்கு ஒரு மசாஜ் சேர் எல்லாம் கிஃப்ட் பண்றான் அவரும் ஜாலியா அதுல போய் உட்காந்து ஆ ஊன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு எமர்ஜென்சி ரூம்லயும் நிறைய கிஃப்ட் பாக்ஸ் இருந்த பாத்துட்டு இதெல்லாம் நான் வாங்கல அப்படின்னு கோஷம் சொல்லிட்டு இருக்கும்போது போது பின்னால இருந்து அவன் தாத்தா வந்து இந்த டைம் கிஃப்ட் கொடுத்தது நான் தான் என் பேரை நல்லா வேலை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இன்டர்ன் ஓ அவர்கிட்ட ரொம்ப நாளா நல்லா தெரிஞ்ச ஆள் மாதிரியே பேசிட்டு இருக்கா உனக்கு முன்னாடியே எனக்கு இன்டர்ன் ஓ நல்லா தெரியும்னு சொல்ல கோஷம் அவளை தனியா கூட்டிட்டு போய் கேக்குறான் அப்பதான் அவ சொல்றா நாம சின்ன வயசுல இருந்த போய் என் தாத்தா இறந்தாரு அப்ப பிணர்ல போனா அவரை பார்த்து அவரை ஃபாலோ பண்ணேன் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு டாக்டர் ப்ரொசஸ் பண்ணி உன்ன ஆபரேஷன் தேட்டருக்குள்ள கொண்டு போறத பார்த்தேன் அதுல தான் எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை வந்துச்சு ஆபரேஷன் தேட்டருக்கு வெளியில தான் நான் உன் தாத்தாவையும் மீட் பண்ணேன் அவர்கிட்ட இது சொன்னப்போ அவர் இந்த விஷயத்த யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாரு அதுவும் என்னோட நல்லதுக்கு தான் அப்போல இருந்து நானும் உன் தாத்தாவும் அடிக்கடி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் தாத்தா அப்படி காப்பாத்தின லைஃபை நீ வேஸ்ட் பண்ணாம நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் என்னடானா அன்னைக்கு உனக்கு என் மேல கிரஷ் இருக்குன்னு சொன்னதானே அது நஜமானு சிரிச்சுட்டே கேக்குறான் அவளுக்கு ஒரே எம்பாரசிங்கா இருக்கு அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சும்மா முறைச்சிட்டு சொல்லும் போது அப்ப அது உண்மைதான் போலையே அப்படின்னு அவன் ரொம்ப வெக்கப்பட்டு சிரிக்க அவ ஐயையோ எதுக்கு அப்படி சொன்னோங்கிற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கா ப்ரொஃபசர் ஜா கோசனுக்கு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்காக அவர் வீட்டில் இருந்தால் சர்ஜிக்கல் கிட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சீன் போடுறாரு ஃபர்ஸ்ட் தையல் போடுறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லவும் அவன் கடுப்பாகி அதெல்லாம் இன்டென் பண்ற வேலை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னுங்கிறான் டேய் நீ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு ஒழுங்காக ஸ்டிச்சஸ் போடணும் வாழைப்பழத்தில் ஸ்டிச்சஸ் போட்டு பழகுறான் அப்புறம் பில்லோவில் அதையும் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறான் சாக் அடுப்பாக்கி அவரே போட்டு காட்டுறாரு அப்படியே அவன் சரியாக ஸ்டிச்சஸ் போடல நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எல்லா பில்லோஸ்க்கும் ஸ்டிச்சஸ் போட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்ப போகும்போது டெஸ் வந்து அவர்கிட்ட அவனை ட்ரெயின் பண்ணி உன்னை காப்பாத்திக்க போறியா அவனுக்கு பேசிக்கே தெரியாது எப்ப எல்லாத்தையும் கத்து கொடுப்ப அப்படின்னு கிண்டல் பண்றாரு அதுக்கு அவரு கோசங்க எப்பவும் என்ன காம்படிட்டிவா இருக்கிறதா சொல்லுவான் அது உண்மைதான் எனக்கு எப்பவும் ஜெயிக்கணும் என்ன ப்ராசஸ் பண்ண கோஸ்டையும் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த கோஸ்ட் தான் என்னோட காம்படிட்டர் அது என்ன ப்ராசஸ் பண்ணாம இருக்கணும்னு தான் நான் என்னோட ஸ்கில்ஸ சீக்கிரம் இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படிதான் கோசமும் செய்வான் நான் ஜெயிச்ச மாதிரி அவனும் ஜெயிப்பான் நான் அவனை ப்ரொசஸ் பண்ணாமல் இருக்க என்னை ஜெயிக்க அவன் கண்டிப்பாக எல்லாத்தையும் சீக்கிரம் கத்துப்பான் நான் நல்லா ட்ரைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு சாப்பிடும்போது கூட கோஷங்கு ட்ரெயினிங் தான் ஒரு ஒரு பருக்கையாக எடுத்து சாப்பிடுறான் லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாம் சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்றான் இவ்வளவு ஆர்வமாக இருக்கானே பார்த்தா பக்கத்தில் ப்ரொஃபசர் ஜா உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு பலூன் டியூப்னு எல்லாத்தையும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறான் மெல்ல மெல்ல சுவருக்கு வலிக்குங்கிற மாதிரியே அவன் பண்ண ப்ரொஃபசர் சா டென்ஷன்ல கத்துறாரு அப்புறம் அவரே ஒன்னும் இல்லை சும்மா நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரியே கோவத்தை கண்ட்ரோல் பண்றாரு அப்புறம் ஒரு வழியே அவனும் பலூனை உடையாம ஸ்டிச்சஸ் போட்டுட்டான் அதுக்கே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதுக்கப்புறம் டமி ஹார்ட் வச்சுலாம் ப்ராக்டிஸ் பண்றான் ரொம்ப சின்சியரா எல்லாத்தையும் கத்துக்குறான் டாக்டர் ஜாங் டோர் வழியா இதை பார்த்துட்டு ப்ரொஃபசர் சா தான் கோசங்க ட்ரெயின் பண்றாருன்னு கெஸ்ட் பண்ணி யங் மீன் நீங்க இங்க தானே இருக்கீங்க அப்படின்னு டோர்ல கையை வச்சுட்டே ஃபீல் பண்ணி உள்ள பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில கோமா கோஷில் ஒரு பையன் இருப்பான்ல ஹூங்கில் அவங்க வந்து கிட்ட சேனை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான் சேனை வேறு யாரும் இல்லை மூணாவது கோமா கோஸ் அந்த வால்நட் கேக்லாம் வச்சுருந்தாங்கள்ல அவங்க தான் டெபுட்டி டேரக்டர் தானே ட்ரீட் பண்ண முடியாதுன்னு கோமா பேஷன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சீஃப் பேன் கிட்ட சொல்லியிருப்பாரு அதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஆனால் ஹூங்கில பண்ணல எதுக்குன்னா அவனோட அப்பா ஒரு எக்ஸ் மினிஸ்டர் அவனுக்கு ஃபண்ட் பண்ண ஆள் இருக்கு ஆனா சேனுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபண்ட்ல இருந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க டெபுட்டி டேரக்டர் வேணும்னே அந்த ஃபண்டை கட் பண்ணிடுறாரு கோசங்க இதை போய் அவர்கிட்ட கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நீ கோசங்கா ப்ரொஃபசர் சாவான்னு சொல்லிட்டு பேசுன்னு சொல்ல அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உனக்கு என்ன அப்போ நான் நினச்ச மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்றது அவங்க தானே ஹாஸ்பிட்டலில் சுற்றிட்டு இருக்காங்களா அப்படின்னு திமிரா பேசுறான் அவனும் சானோட மெடிக்கல் பில்ல நான் பே பண்றேன் அவரோட கார்டியன் கிட்ட எல்லாம் நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் சான் ட்ரான்ஸ்ஃபர் மேட்டரில் ரொம்ப சோகமானது ஹூங்கில் தான் ஆல்ரெடி பூமி வேற போயிட்டா ப்ரொஃபஸர் சாவும் கொஞ்சம் நாளில் போயிடுவாரு இப்போ சானே வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டா நம்ம மட்டும் தனியா இருப்போமே அப்படின்னு ஃபீல் பண்றான் அவனோட பேரண்ட்ஸ் வேற இவனை வந்து பார்க்கறதே இல்லை அவங்களுக்கும் இவனுக்கும் ஆகாது போல அப்போ சான் கொரியர் பாயாக இருந்துட்டு எப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ நாள் இருந்தான் அப்படின்னு எனக்கே தோணுச்சு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ப்ரொஃபசர் சா அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அவனுக்கு சர்ஜரி பண்ணேன் அதனால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சேனும் எனக்காச்சும் பரவாயில்ல ஆனால் ஹூங்கில் சின்ன வயசு அவனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்றாரு ப்ரொஃபஸர் சாவும் ஹூங்கிலோட ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு கிட்ட ஹூங்கிலுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனப்போ எடுத்த சிடி ஸ்கேனும் இப்போ உள்ள சிடி ஸ்கேனையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஏதாச்சும் தெரியுதான்னு பார்க்கணும் அப்படின்னு இருக்காரு அப்போ பார்த்து நிறைய எமர்ஜென்சி பேஷண்ட்டை கொண்டு வராங்க கார் பைக் பஸ் நிறைய மோதி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு நிறைய பேருக்கு சின்ன காயம் தான் ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் பெருசாக அடிபட்டுருக்கு ட்ரைனிங்கில் பண்ணதான் இப்போ ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு ப்ரொஃபசர்ஜா கோர்ஸ் அங்கே அனுப்பி வைக்கிறாரு அவனும் கரெக்டாக அவர் சொன்ன மாதிரியே பண்ணிகிட்ருக்கான் இன்ட்ரன்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் கூட பார்க்குறான் அப்போ திடீர்னு அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அங்கே உள்ள ஒரு டாக்டர் சிபிஆர் பண்ணுறாரு ஆனால் அது ஒர்க் ஆகலை பேஷண்ட் இறந்துட்டார்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த பேஷண்ட்டோட சோலோ அங்கே தான் நிற்குது அப்பா ப்ரொஃபசர்ச்சா கோஷம் கிட்டேன் இல்லை இன்னும் முடியலை அப்படின்னு சொன்னதும் அவன் பயந்து போய் முடியாது அப்படின்னு சொல்லிடுவான்னு பார்த்தா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம டக்குன்னு பெட்டில் ஏறி அந்த பேஷண்ட்க்கு சிபிஆர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் லாஸ்ட் டைம் மாதிரி பேஷண்ட் இறந்துடக்கூடாது எப்படியாச்சும் இவரை காப்பாத்திடணும்னு சிபிஆர் பண்ணிகிட்டே இருக்கான் அங்க இருக்கிற எல்லாரும் அவனை தான் பார்க்குறாங்க அந்த பேஷண்ட் தான் இறந்துட்டாரு இவன் எதுக்கு திரும்ப இப்படி பண்ணுறாங்கிற மாதிரியே தான் பார்க்குறாங்க ஸ் இன்டர்ன் ஓ டாக்டர் ஜாங் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பேஷண்ட்டோட சோலும் கோசங்கே பார்த்துட்டு இருக்கு அவன் விடாமல் சிபிஆர் கொடுத்துட்டே இருக்கான் இந்த பேஷண்ட்டும் இறந்துட்டா கோசங்க எப்படி தான் இதை தாங்குவான்னு ப்ரொஃபஸர்ஸாக சா பார்த்துட்டு இருக்க அவன் பேஷண்ட்டோட சோலை பார்க்குறான் அதை காணும் அப்படியே மானிட்டரை பார்த்தா பல்ஸ் வந்துட்டு அவரை காப்பாற்றிட்டான் இவனால் எப்படி இதை பண்ண முடிஞ்சது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்கறாங்க ப்ரொஃபஸர் சாக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்டர்ன் ஓ வர பரவாயில்லையே அவனை இதை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்ல பின்னாலே நின்றுட்டு இருந்த டாக்டர் ஜங்கும் ட்ரைனிங் வேலையை காட்டுது ப்ரொஃபஸர் சா ஹெல்ப் இல்லாமலே பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்கிறாங்க இருக்காங்க இதை கேட்டுட்டு ஷாக்கான இன்டர்ன் ஓ உங்களுக்கும் தெரிஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரியே அவங்கள பார்த்துட்டு இருக்கா கோசங் ப்ரொஃபஸர் சாக்கிட்ட எனக்கு டீச் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் ஆகுங்கன்னு கேட்டுட்டு இருப்பான்ல அதை டாக்டர் ஜாங் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க சின்ன சின்ன டவுட்டும் அப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு ப்ரொஃபஸர் ஜாவோட சொல் கோசங்க கிட்ட பேசுது அவங்களும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கோசமும் ஏதோ ஒரு ரீசனால தான் நம்ம கிட்ட சொல்லாமல் மறைக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரியே நடந்துட்டு இருக்காங்க இன்டர்ன் ஓ கிட்டையும் இதை கோசங்க கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு கோசங் டாக்டர் ஜங்குக்கு காஃபி மக் பிரெட்னு ஒன்று ஒன்றா வாங்கி கொடுக்குறான் அவங்களும் எதுவும் சொல்லாமல் இல்லாமல் ப்ரொஃபஸர் சாதம் இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருப்பாருனா அதெல்லாம் வாங்கிட்டாங்க அவங்க அவங்ககிட்ட வெளியில் சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த சீட்ல ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு ஒரு சிக்கன் டிஷ் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்கிறாங்க உடனே டாக்டர் ஜங் இந்த ரெஸ்டாரண்ட்ல நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு சிக்கனாக ரொம்ப பிடிக்கும்னு எடுத்து வாயில் வைக்கும்போது தான் டாக்டர் ஜாங் யோசிச்சு பார்க்குறாங்க ஆல்ரெடி இன்டர்ன் ஓ கிட்டே கோஸ் எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு கேட்டு வச்சுருப்பாங்க அவனுக்கு ஃபிஷ் மட்டன் எல்லாம் பிடிக்கும் ஆனால் சிக்கன் மட்டும் சாப்பிட மாட்டான் அது அவனுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாள் இப்போ டாக்டர் ஜங்குக்கு புரிஞ்சுட்டு நம்ம கூட இருக்கிறது ப்ரொஃபசர் சான்னு அப்படியே ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரோட்டில் ஓரமாக பேசிட்டு நடந்துட்டு வராங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்மன் ஜங்கோடய பையன் காரில் ஃபாலோ பண்ணிகிட்டே வரான் டாக்டர் ஜங் வேற இப்போன்னு ப்ரொஃபசர் சாவை வெளியில் விட்டுட்டு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு கடைக்கு போகிறாங்க சேர்மன் ஜங்கோடய பையன் அந்த கடைக்குள்ளே வந்து அவங்கக்கிட்ட என்ன ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் நிற்கிற கோசங்க பார்த்துட்டு ஏதோ நடக்குது போல ஏன் இருக்கிற உன் பாய் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு நக்கலா கேட்டுட்டு இங்க வேணா வேற எங்கேயாச்சும் போய் பேசுவோம் வா அப்படின்னு கூப்பிடுறான் அவங்க வர முடியாதுன்னு சொன்னதும் கையை பிடிச்சிட்டு நாம அண்ணன் தங்கச்சி பிரச்சனை தான் வா அப்படின்னு கூப்பிட கையை விடுடா என்ன தொட்ட அப்படின்னு கையை இழுக்க இதுக்கு மேல கேட்டா நீ வரமாட்ட வயலன்ஸ்ல இறங்கிட தானே சும்மா இருந்தே என்ன நீ தான் சின்ன அவங்ககிட்ட அடி வாங்கினது நினைச்சா இன்னும் தூக்கம் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணி டேய் டே அவங்ககிட்ட வாங்கினது திருப்பி கொடுற அப்படின்னு சொன்னதும் டாக்டர் ஜங்குக்கு புரிஞ்சுட்டு இவன் கோசங்க ஏதோ பண்ண போறான் அப்படின்னு உடனே கோசங்க பார்த்து ஓடி வந்துட்டு டாக்டர் கோ நகருங்க அப்படின்னு கத்த சைட்ல இருந்து ஒரு பைக் வேகமா வருது அதுல இருந்து ஒரு ஆளு எதையோ வச்சு கோசங்கோட கையிலேயே அடிச்சுட்டு போறான் டாக்டர் ஜங் வேற யங் மீன் அப்படின்னு கத்திடுறாங்க வான் அடியில கீழே விழுந்த கோசங்க பாடியில இருந்து ப்ரொஃபசர் வெளியில வந்து விழுந்துட்டாரு இப்போ வேறு பவுண்டரிக்குள்ளே இல்லையா அதனால் ப்ரொஃபசர் ஜாவோட சோல் ரொம்ப வீக் ஆகி நகர முடியாமல் கிடக்குது கோசங்கும் வாங்கிட்டான் டாக்டர் ஜாங் வேகமாக கிட்ட வந்து கோசங் கோசங் அப்படின்னு கூப்பிட்டு இருக்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை உடனே யங் மின் யங் மின் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதை ப்ரொஃபஸர் ஜாவும் கேட்டுகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல ப்ரொஃபசர் ஜாவோட சொல் கோசங் வாடிக்குள்ள போச்சா இல்லை ஆஃப்டர் லைஃப்க்கு போயிட்டா அப்படின்னு பார்ப்போம் அதை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய் பாய்